இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒருத்தர் போய் சுவாமிகிட்ட போய், முருகா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நான் செய்யலான்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, என்னமோ தெரியல, எனக்கு தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு இறைவன்கிட்ட வணங்குற. எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு குழப்பம்தான். இப்படி நிறைய பேர் பகவான்கிட்ட அடுக்கிறது உண்டு இல்லையா. இப்போ இறைவர் அவர் கனவுல தோன்றி சொன்ன விஷயங்கள், அதாவது சரி என்ற விஷயம், சரி என்று மனசில் பட்டதுக்கப்புறம் நீ செய்யலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய தவறு. அப்படி சரின்னு எத்தனை விஷயம் உனக்கு பட்டிருக்கு உன் வாழ்க்கையில். படிக்கும் பொழுது இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா, இதை தேர்ந்தெடுத்தா நன்னா வருவேன்னு உன் மனசில் தோணித்தே, நான் தான் உள்ளே வந்து சொன்னனே, ஆனாலும் நீ செய்யலை, சரின்னு உன் மனசில் பட்டதே நீ செய்யலையே, என்ன பண்ணுறது, அப்போ அது தவறு. அதனால தான் உன் படிப்பில் தடங்கள் வந்தது. படிப்பில் தடங்கள் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலையில் பாதிக்க தானே செய்யும். வேலையில் தடங்கள் வந்துடுது. சரி, அந்த வேலையிலும் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறது இதுதான் சரி அப்படின்னு உன் தந்தையார் மூலமாக நான் சொல்லி கொடுத்தேனே, அப்பவும் நோக்கு தெரியலையே. சரி, கல்யாணம் பண்ணினேன், அம்மாவுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, இவாட்ட தான் சரியான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் பெத்தவாளை விட்டுவிட்டியே, அப்பவும் நான் மனசில் வந்து சொன்னனே இதுதான் சரின்னு சொன்னனே, அப்பவும் நீ கேட்கலையே. அப்போ சரி என்று தெரிந்தவுடனும் நீ செய்யாமல் இருப்பது தான் குழப்பத்திற்கு முதல் காரணம். அதனால் இன்றைய தினம் முதல் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது நானே உனக்குள்ளே இருந்து சொல்கிறேன், நீ நினச்சிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். முதல்ல அவர் அம்மாட்ட போய் நமஸ்காரம் வேணாம், அம்மா மன்னிச்சுடுமா, உனக்கு நான் பார்த்துக்காம விட்டுவிட்டேன், நான் காப்பாற்றுறேன், நான் திருப்பி படிக்கிறதுக்கு எனக்கு வயசு இருக்குதுன்னு சொல்லி திருப்பி கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க ஆரம்பித்தார். படித்தார், வேலையிலேயே இந்த வேலைக்கு தேவையான விஷயத்தை என்னென்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தார். அவர் வேலையில் நல்ல மதிப்பெண் பெற்றார், பெரிய வெற்றியாளனாக மாறினார், நாலு மேடைகளில் பேசினார். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு முதல் காரணம் சரி என்று மனதில் பட்டதுக்கு அப்புறமும் நான் செய்யாமல் இருந்தேன், அதுதான் மிகப்பெரிய தோல்வி, சரி என்று உங்கள் மனதில் பெற்றால் நிச்சயம் செய்து விடுங்கள் என்று இந்த அற்புதமான குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கும் தோணும், ஆனால் மனசில் எது சரின்னு படுதோ நிச்சயம் செய்யுங்க.